Hi friends, welcome to Turugumala channel. So, innaikku nama video la enna paaka porom appdin paathinga aquaculture adhaavadhu neer uyiri valarpu. So, in the department அதில் போஸ்ட்கிராஜுவேட் டிகிரி இருக்குது. அக்வாகல்ச்சர் எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்கிராஜுவேட் டிகிரி இருக்குது. ஸோ அந்த டிகிரி வந்துட்டு எந்த காலேஜஸில் சொல்லித்தராங்க தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லிமிட்டட் காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் அக்வாகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துருங்குமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் காலேஜஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஸோ இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் கோர்சஸ் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அக்வாகல்ச்சர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம முதல்ல சின்னதாக பார்த்துருவோம். அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது தமிழில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீர் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபார நோக்கத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது ஃபிஷ், ப்ரான், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ஸு, ஸோ இந்த மாதிரியான நீர் உயிரிகள், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா கடல்வாழ் உயிரிகளை மட்டுமே என்ன செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வளர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்வாகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு சீ கிராஸஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான நீர்வாழ் உயிரினங்களை வளர்த்து அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வியாபார நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வளர்க்குறோம். ஸோ அதை பற்றியான முழுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறவங்க அண்ட் தென் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்வாகல்ச்சர் எடுத்து படிக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்துட்டு அக்வாரியம் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்வாகல்ச்சர் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற கோர்சஸ் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்வாகல்ச்சர் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா, அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான காலேஜஸில் வந்துட்டு அந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற கோர்சஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. பெரும்பாலும் அங்கே தான் வந்துட்டு இருக்குது. எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நீங்கள் ஆந்திரா தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா நாகார்ஜுனா யூனிவர்சிட்டி குண்டூர் ஆந்திர பிரதேஷ், அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகவி நானையா யூனிவர்சிட்டி ராஜமுத்ரி ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். ஸோ அங்கே எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னா யூனிவர்சிட்டி பாட்னா பீகார். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க. சாக்கர்டு ஹார்ட் காலேஜ், இது கொச்சியில் கேரளாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதி ஆந்திர பிரதேஷ், இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வித்யாசாகர் யூனிவர்சிட்டி மித்னாப்பூர் வெஸ்ட் பெங்கால், ஸோ அங்கே எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென், ஆட்டோனமஸ் காலேஜ், நந்தனம், சென்னை. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 காலேஜஸில் தான் வந்துட்டு எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்துட்டு இருக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஆந்திராவில் தான் நிறைய காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு இருக்குது. ஒன்று பாட்னா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒன்று. ஸோ மொத்தம் 8 காலேஜஸ் தான் வந்துட்டு இந்த
எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ பிஎஸ்சி அக்வாகல்ச்சர் படிச்சுட்டு இல்லை பிஎஸ்சியில் வந்துட்டு லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் ஃபிஷரி சயின்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்துட்டு ஸோ இந்த காலேஜஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் வந்துட்டு தேடாமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு முழுக்க எந்த காலேஜஸில் இந்த எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி அக்வாகல்ச்சர் எந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிற தேடுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துருகுமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, ஸோ அதிலேயே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்துட்டு அதிலேயே கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். உங்கள் கமெண்ட் வந்துட்டு வரவேற்கப்படுகிறது. என்ன கேட்டிங்களோ அதை வந்துட்டு என்னால் தேடி கொடுக்குற அளவுக்கான இதை நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது காலேஜஸ் அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் காலேஜஸ் டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இல்லை லிமிட்டட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கோர்சஸோடைய லிஸ்ட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.